அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெண்டைக்காய் பக்கோடா, இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. முதல்ல நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்கிறது வந்து எல்லாருக்கும், எல்லா கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்க. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது. அது வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, எல்லாருமே வந்து வீட்டில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோலில் வந்து நீக்கி கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை வந்து குறுக்க கட் பண்ணி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து கட் பண்ணுற ஷேஃபு தாங்க இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைங்கிறது சொல்கிறது. இதே வந்து நம்ம வட்டமாக வந்து கட் பண்ணி பொறிச்சு எடுத்தோம்னா இது வந்து ஈஸியாக உருளைக்கிழங்கு சிப்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணால் தான் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் அவங்க மனசுலேயே வந்து பறிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதை வந்து நல்ல மெல்லிஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக, ரொம்ப லேஸாகவும் வேணாம், ரொம்ப அதே மாதிரி ரொம்ப குண்டாகவும் அது மாதிரி கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூப்லாம் எடுத்திருக்கேன். ஐஸ் கட்டி போட்டு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து நம்ம அரை மணி நேரம் இந்த வந்து தண்ணியிலே வைக்கலாம். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா நான் ஒரு கிச்சன் டவலில் வந்து எடுத்து நான் வந்து நல்லா வந்து தண்ணியை வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லாவே வந்து ஒவ்வொன்றா வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள இருக்கிறதுலாம் கொஞ்சம் வேகும். இதில் வந்து ஒரு 75% வந்து குக் பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து எடுத்துடலாம். எடுத்து வந்து நான் ஒரு டிஷ் பேப்பரில் வந்து இதை வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்தடுத்த பேட்சா ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இதில் வந்து கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சோத்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கலரிட்டுக்கோங்க. கலர்னதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வைங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கின இப்போ கேஎஃப்சியில் ஜொமேட்டோஸில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து கிடச்சிருச்சு. இதுக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷன் வந்து மயோனீஸும் கெட்சப்பும் தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது வந்து வெண்டைக்காய் பக்கோடா வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து நானும் வெண்டைக்காய் வந்து தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா தான் அந்த ஒரு பிசு பிசுப்பு வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கிற பிசு பிசுப்பு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் கீழே வந்து நான் தலையும் வாழையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் வந்து நல்லா ஒரு கீறி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வந்து விதையை வந்து எடுத்துடலாம். இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா விதையோட சில செய்யலாம், ஆனால் எண்ணெயில் வந்து அந்த விதை மட்டுமே கீழே கொட்டி நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப, அதனால் இதை வந்து உள்ளே இருக்கிற எல்லா விதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து லேஸாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப வந்து கரிஞ்சிரும். கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன்.
எலுமிச்சை பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலரிட்டு எடுக்கங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, நான் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீரகத்தூள் சேர்க்கலன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கரலாம். இதை வந்து நல்லா கலந்துக்கரலாம். இது கலந்ததுக்கு அப்புறமா நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்து கலரிக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் போல் வந்து மாவு ஒட்டாத மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக போடுங்க. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வந்து மாற்றி பரட்டி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் டீயோடு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம் வந்து ஒரு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. நம்ம வீட்டில் வெண்டைக்காய் இருந்தாவே செஞ்சிடலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி வீடியோ வந்து இனி இந்த சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.